வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் முக்கியமான பகுதிகள் முழுவதுமே இரட்டை பாதை பணிகள் நிறைவடைந்து விட்டது அப்படின்னே சொல்லணும். ஆரம்பத்தில் மதுரை வரைக்கும் இந்த பணிகள் நடைபெற்றது, அதற்கடுத்து திருநெல்வேலி வரைக்கும், இப்போது சமீபத்தில் ஆரல்வாய் மொழியில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று 27ஆம் தேதி சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக நடந்து முடிந்து விட்டது. இதை அடுத்து நாகர்கோவிலில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதையில் இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வேகமாக நடைபெற்று அதுவும் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமே இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது நிறைவடைந்து விட்ட நிலையில் நேற்று இதற்கான சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. 4 பெட்டிகளை கொண்ட அதிவிரைவு ரயிலின் மூலமாக மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காலையில் 9:10 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பிய அந்த ரயிலானது நாகர்கோவில் ஜங்ஷன் வழியாக நாகர்கோவில் டவுன் வரைக்குமே 25 நிமிடங்கள் தான் எடுத்துக்கொண்டது அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு செய்திகள் எல்லாம் வந்தது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி வரைக்குமே இனி நேரமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறதுனால வேகம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நாகர்கோவில் வரைக்கும் மட்டுமே இரட்டை பாதை பணிகள் நிறைவடைந்த நிலையில் இப்போது கன்னியாகுமரி வரைக்குமே, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமே இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது முடிவடைந்து விட்டது. அதே மாதிரி கேரளா வழியாகவும் வந்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி வரைக்குமே இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது முடிவடைந்து விட்டது. ஸோ அதனால் சென்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து கிளம்ப வேண்டிய ரயில்கள் இனிமேல் எந்த ரயிலுக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. பெரும்பாலும் இங்கிருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் சென்னை செல்கிறது, அதே மாதிரி திருக்குறள் எக்ஸ்பிரஸ் டெல்லி வரைக்குமே செல்கிறது. இந்த ரயில்களுக்கு எந்த ட்ரெயினுக்கான கிராசிங்க்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வேகமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, சீக்கிரமாகவும் போய் சேர்ந்துட முடியும். அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில், நாகர்கோவில் டவுன் வழியாக திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து கேரளா வழியாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரயில்களும் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா விவேக் எக்ஸ்பிரஸ் இந்தியாவிலேயே அதிக தூரம் ஓடக்கூடிய ரயில். இந்த ரயிலும் இரட்டை பாதை பணிகள் முடிவடைந்ததன் காரணமாக கேரளா ரூட்லேயும் எந்த ஒரு தடையும் இன்றி செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் கூடிய விரைவில் நேரமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் வேகம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, இரட்டை பாதை பணிகளும் முடிவடைந்திருக்கிறது. அதனால் பயண நேரம் நிச்சயமாக குறையும் அப்படிங்கிற நற்செய்தி நமக்கு முழுமையாக ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பொதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது. எந்த ஒரு ரயில்வே செய்தியாக இருந்தாலும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதற்காக நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்திருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.